Hello guys, welcome back to our channel. In this video, we will talk about Ben 10 Protector of Earth gameplay part 1. In our channel, we will try a Minecraft tutorial. We will try a different type of game. உறிஞ்சி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் பறந்து போயிடுறான். இவன் பறந்து போனே பார்த்தீங்கன்னா ஆம்னிடிக்ஸோட டேமேஜ் பண்ணி விட்டேன். என்னாச்சு தெரியல. பென் பார்த்தீங்கன்னா எழுந்து பார்த்து திருப்பி படுத்துடுறான். இப்போ என்னங்க நெக்ஸ்ட் மார்னிங் ஒரு நாள் காலையில் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே காலங்காலத்தில் என்ன ஆகுது இருங்க பார்ப்போம். ஏதோ எரிக்கல் பார்த்தீங்கன்னா வந்து விழுதுங்க. கொஞ்சம் தள்ளி விழுந்தாலும் நம்ம ஆளுங்க காலி போல இருக்கு. விழுந்தோடனே பார்த்தீங்கன்னா பென் பார்த்தீங்கன்னா அலையடிச்சு எழுந்துட்டான். எழுந்தோடனே கிராண்ட்பா வந்து ஏதோ ஆஸ்ட்ராய்டு வந்து விழுந்திருக்கு வா அதை என்ன போய் நம்ம செக் பண்ணி பார்க்கணும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பென்னை கூட்டின்னு போகிறாரு. நம்ம பென் வந்து ஏதோ லேப்டாப்பில் நோண்டின்னு இருக்காங்க. இந்தமாரி நாங்கள் இருக்க செக்யூரிட்டி கேமரா ஆக்ட் பண்ணி அதை என்ன சொல்லி நான் செக் பண்ணி சொல்லிட்டு கன் சொல்ல போதும். பென் வந்து அதில் தூக்கி ஓரம் போடு நான் எக்ஸலேட்டாக மாதிரி அங்கே போய் என்ன நடக்குது பார்த்துட்டு வர சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் வந்து ஆம்னிட்ரிக்ஸை யூஸ் பண்ணுறான். இன்னங்க நான் அப்போ என்ன பண்ணுறான் நாங்கள் ஏலினா மாதிரில எல்லாம் அந்த ட்ரோன் பண்ண வேலை பிறகு பூச்சி பண்ண வேலை இவன் நல்லா குடத்தொட்டு தூங்கி இருந்தேன் பாவம் இவனுனே தெரியும். ஸோ இவன் வேலைக்கு ஆக மாட்டான் சொல்லிட்டு நம்மளோட கிராண்ட்பா வந்து குவன் கிட்டே குவன் நீயே அந்த கேமராவுக்கு வந்து பார்த்து சொல்லுங்க என்ன சொல்லி வேலைக்கு ஆக மாட்டான் சொல்கிறாரு. ஸோ நம்மளோ பார்த்தீங்கன்னா வாட்சை கச்சி கிச்சி பார்க்குற அது ஒன்றும் வேலைக்கு ஆகலை. ஓகே கட்சின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. நம்ம தான் பார்த்தீங்கன்னா இப்போ கேமை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏதோ சொல்லித்தரானுங்க நமக்கு தேவையில்லை. நம்மக்கிட்ட என்னென்ன ஏலியன்ஸ் இருக்குது ஓ நம்ம கண்ட்ரோல் சொல்லித்தரானுங்க. இருங்க ஃபோர் ஆர்ம்ஸ் இருக்குது எயிட் பிளாஸ்ட் இருக்குது. ஓகே ரெண்டு ஏலியன் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கேம் ஸ்டார்டிங்கில். ஓகே எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ட்ரோன் ஒன்று வந்திருக்கு. இவனை பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிடுவோம். இதுங்க எதவங்க ஏலியனாக மாறுவான் ஏதோ சைடில் ஆர்வான்னு சொல்லிட்டு இருக்கு அது கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஏலியனாக மாறிட்டான். ஓகே அடிச்சு நூறுக்கு போய் இவனுங்களே ஏய் இவனா அடி வாங்குங்கடா இன்னங்க இவனுங்க மாட்ட மாட்டேன்றானுங்க அடிங்கன்னு. இந்த கேம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2010 விளாடி இருப்பேங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளே ஸ்டேஷன் கடை இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா அங்கே போய் ஒரு 1 hour 10 ரூபா சொல்லுவானுங்க அதை கொடுத்து விளாடுவேன். ப்ளே ஸ்டேஷன் 2 என்ன ஒரு அட்வான்டேஜ்னு உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியல. அதில் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் 2 பேர் விளையாடலாம். ஸோ எந்தமாரி மெமரிஸ் உங்களுக்கு இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செலவு பண்ணுங்கள். சரி நான் டிஃப்ரெண்ட்டாக கேம் ட்ரை பண்ணலாம் சொன்னேன் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கேம் தான் நான் வந்து நிறைய மெமரிஸ் இருக்குது. ஓகே ஈட் பிளாஸை வச்சு உங்களை புசிக்கிடுவோம். ஓகே முடிச்சாச்சு கோ. அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளை கிளம்ப சொல்கிறானுங்க இதை உடச்சின்னு போனோமா ஈட் பிளாஸ்டிக்கிட்டதில் இதை போய் சொல்கிறானுங்களே உடைக்கிறதுக்கு சீச்சி ஓகே உடச்சாச்சு. இங்கே என்ன பண்ணுமா நம்ம ஓ XX கொடுத்தா பறக்கிறாங்க நெருப்பிலேயே நம்ம ஆள் அதுமாதிரி இவங்களை அடிச்சு நொறுக்கிடலாம். அங்கே எதோ விழுந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பச்சைகளாக தெரியுது அது என்னன்னு தெரியல. நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போம். அது மாதிரி இவங்களாம் முடிச்சிருவாட்டே யாரா நீங்கள் சில்ற பசங்க டே டே ஒழுங்கு அட்ரா அவனுங்களே ஐய மாட்டி தொலை மாட்டேன்றானுங்க. இருங்க 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 அப்படி எதுவும் ஓ இந்த எல்லோ கலர் இதுவும் கலெக்ட் பண்ணால் இந்த ஏரியன்ஸுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்னங்க அது அந்த பவர்ஸ் பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்கிறானுங்க. அப்புறம் அந்த பச்சை கலர் போச்சுன்னா நமக்கு வந்து ஆம்னிடிக்ஸில் பேட்டரி ட்ரெயின் ஆகிடுமா இது நமக்கு தெரியாதா இதெல்லாம் கூட நமக்கு சொல்லித்தரானுங்க. அப்புறம் திருப்பி பென்னாக மாறுனா அந்த ஆறே கிளிக் பண்ணால் மாறுவோமா. ஓகே ஈட் பிளஸ்ட்டை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற நெருப்பை வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இந்த பாறையை உடைக்க சொல்கிறாங்க. நான் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணல போல எங்கள் சைடில் கொஞ்சம் எரியுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிட்டேன். நம்ம கிராண்ட்பா வந்து அடிச்சு நொறுக்கிட்டு போடான்றாரு. எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டோம். நம்ம ஆம்னிடிக்ஸோ அது எங்கே அது பச்சைகளை கலெக்ட் பண்ணால் பார்த்தீங்கன்னா இதுவாகிடும். ஸோ ஒரு தடவை எக்ஸை கிளிக் பண்ணிட்டு திருப்பி அதை ஹோல்ட் பண்ணால் பார்த்தீங்கன்னா நம்ம பறந்து வருவோமா. எனக்கு இது ஓ சூப்பர் ஸ்லாமர் கார்டு இதை நம்ம கலெக்ட் பண்ணால் ஏதோ ஃபீச்சர் அன்லாக் ஆகுமா. டே 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 இருங்கடா இவனோ தொல்லை வேற தாங்க முடியல இவனுங்களே பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிடுவோம். ஏய் இருங்கடா இருங்கடா ஐயோ நாங்கள் எத்தனை பேர் வரானுங்க எல்லாமுக்குனா பிளாக் பண்ணலாமா. இருங்க நம்ம பார்த்தீங்கன்னா அதையும் நம்ம அப்புறம் செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இவனுங்க எல்லாரையும் போட்டு தள்ளிடுவோம். அடிங்கன்னு அடிங்கன்னு இருங்கடா இல்லைங்க என்னமோ சொல்கிறானுங்க. ஓ அந்த ரெட் கலர் பிடிச்சா நமக்கு லைஃப் ஏறுமா இதெல்லாம் எப்போ வந்து சொல்கிறானுங்க பாருங்க. அந்த ரெட் கலர் பிடிச்சா லைஃப் ஏறுமா அந்த க்ரீன் கலர் பிடிச்சா ஆம்னிட்ரிக்ஸோட சார்ஜ் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஏறுமா மற்றபடி வரது. ஸ்பெஷல் மூஸில் நம்ம யூஸ் பண்ணோன்னா அந்த பேட்டரி வந்து ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் ஆகுதுங்க மற்றபடி வரதில்ல கோ. அதாவது பார்த்தீங்கன்னா கிளம்ப சொல்லிட்டானுங்க. இந்த இடத்துக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஏதோ இப்போ மோ பெரிய பள்ளம் இந்த இங்கே இருக்கிற இந்த எல்லோ கலர் இதெல்லாம் பிடிச்ச சீக்ரெட் அன்லாக் ஆகும்ன்றாங்க எல்லாத்தையும் பிடிச்சா அப்படின்னா அன்லாக் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே எல்லாத்தையும் பிடிச்சிட்டு கொஞ்சம் பார்த்து போன கீழே நமக்கு அதை முடிஞ்சுது. இருங்க அந்த ஒரு பால் மட்டும்தான் இருக்குது எங்கே இருக்குது இருங்க நான் திருப்பி வந்த வழியே போய் பார்ப்போம். இருங்க அடாப் பாய்ங்களா பார்த்தீங்களாங்க சூப்பர் ஸ்லாமர் கார்டை பார்த்தீங்கன்னா ஒழிச்சு வச்சிருக்கானுங்க. அந்த ஆரஞ்சு பாயிண்ட்ஸ் அது எல்லோ பாயிண்ட்ஸ் எல்லாம் பிடிச்ச சூப்பர் ஸ்லாமர் கார்டு நமக்கு கிடைக்குமா. ஓகே இங்கே வந்தாச்சு. டே 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 எத்தனை தடவை அடி வாங்குவீங்க இவனுங்க தொல்லை தாங்கலைங்க போய் அந்த கொசு வர சொல்லுங்கடா. இருங்க இங்கே எதோ பவர் இருக்குது இதை பிடிச்சா என்ன ஆகுது ஓ நமக்கு டேமேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக போகுமாங்க. நம்ம இதை யூஸ் பண்ணால் கொஞ்சம் டேமேஜ் அதாவது அடிக்கடி அடியில் டபுள் டபுளாக விழுமா அதான் இதோட பவரா. இது நாங்கள் ஆம்னிட்ரிக்ஸ் பேட்டரியோட ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் ஆகிற மாதிரி இருக்குது. ஆம்னிட்ரிக்ஸ் பேட்டரியோ ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் ஆகுது இது பிடிச்சதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரில. இருங்க இவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா முடிச்சலாம் சீக்கிரம் சேவாஸ் அவங்களா எப்போ அடியும் போட்டு தள்ளியாச்சு கோ கோன்றானுங்க. ஓர் அடிக்குதுங்க இவங்களே அடிச்சு வரேன்னா பெரிய வில்ல வந்தால் நல்லாயிருக்கும் சொல்லி வாயமுள்ள வந்துட்டாங்க இவன் பார்த்தீங்கன்னா அது அடுத்த வருஷம் ஆயிவேன். ஸோ இவனையும் முடிச்சிடும் நெருப்புட்டு சாப்பிடுப்போம். ஐயோ லேசர் விடுறாங்க நீ லேசர் விட்டு நெருப்புடுவேன் யாரா இவன் பெரிய வில்லன் வந்தால் நல்லா இருக்கும் சொன்னா அதுக்கு நிஜமாவே கொண்டு வந்துட்டானுங்க போல இருக்கே மொரட்டாலா இருக்காங்க இவன்.
இவ பென்டனோட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வர வில்லன் நினைக்கிறேன். ஆனா இன்னங்க இவ பச்சை கலர்ல இருக்கான், பாப்போம் அதையும். இவன் தான் மெயின் வில்லன் நினைக்கிறேன். அம்மா மொரட்டாலா வரான். இவனுங்கெல்லாம் இவனோட சிசிய பிள்ளைங்க போல இருக்கு. இவனுங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிடுவோம். முதல்ல டேடி இறா, நீ லேசர் விட்டா நான் நெருப்பு விடுவேன்டா, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ஆம்னிட்ரிக்ஸ்ல பேட்டரி காலியாக போகுது, பென்னானா மாற போற, அதுக்குள்ள முடிச்சலான்னு பார்த்தேன், நான் பென்னாவே மாறிட்டேன். இவனையும் போட்டு தள்ளியாச்சு. டே 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 இருங்கடா, ஆம்னிட்ரிக்ஸ் சார்ஜ் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கடா, வெயிட் பண்ணுங்கடா. அப்பாடி சார்ஜ் ஆயிடுச்சு, எங்கடா ஹீட் பிளாஸ்ட். ஏ இறா இறா மாற விடுங்கடா. அப்பாடி நல்லா பென்னா இருந்தே இவங்களை கையிலாச்சு சாவடிச்சிட்டோம். சரி ஒருத்தன் தான் இருக்கா, இவனையும் பென்னா இருந்தே முடிச்சிருவோம். அப்பாடி ஆம்னிட்ரிக்ஸ் இல்லாமையோ பார்த்தீங்கன்னா நம்மளால சாவடிக்க முடியுதுங்க. இப்போ ஹீட் பிளாஸ்ட் ஆமா இருக்கும். மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளை கிளம்பிட்டு, அங்கேருந்து அவனை கிளம்பிட்டா பச்சை கலர் மாட்டேனும். இங்கேருந்து என்னங்க, ஓ இங்கேருந்து இங்கேருந்து பார்த்து போனோமா, ஓகே இதுக்கெலாம் கரெக்டானாலும் நம்ம ஹீட் பிளாஸ்ட் ஃபோரம்ஸில் இது வேலைக்கு ஆக மாட்டான். இங்கே வந்தாச்சு. அப்புறம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே, அப்புறம் இங்கேருந்து இங்கே, அங்கே பார்த்தீங்கன்னா இறங்கி அது ரெட் கலர் ஏதோ வித்தியாசமாக வச்சிருக்கானா. இது மாதிரி இவனுங்களை முடிச்சுட்டு போயிடுவோம். இவனுங்க வேறு ஒரு ஒரு இடமும் வந்து நம்மளை உயிர் வாங்குறானுங்க. எங்கே பாவேன். ஸோ இவன் தான் பாக்கி. ஓ இங்கே யூயோ டே 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 ஹேண்டா இப்படி இம்சோ பண்ணுறீங்க, இறங்கி இவனுங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி ஃபோர் ஆம்ஸாக மாறிப்போம். ஹீட் பிளாஸ்ட்டாக இருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப போர் அடிக்குது. ஸோ ஃபோர் ஆம்ஸாக மாறிட்டேன். இவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அடிச்சு நோக்கின்னு இருப்போம். ஓகேப்பா ஒரு அடிக்கையில் செத்துறானுங்க. ஃபோர் ஆம்ஸ் செம்ம பவர்ஃபுல்லாக இருக்காங்க இந்த கேமில். இருங்க பாரியத்துக்கு அடிப்போம், சத்துப்போ. ஒப்பாடி எல்லாரையும் முடிச்சாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா அது ரெட் கலரில் இது வச்சிருக்கானுங்க. ஆம்னிட்ரிக் சிம்பிள் போட்டு நான் அதை நோக்கி தான் போகிறேன். அது என்னன்னு எனக்கு தெரியல, இருங்க போய் கலெக்ட் பண்ணி பார்ப்போம். க்ரோனோ இது கிறிஸ்டல் பூஸ்ட்டாக ஏதோ ஒரு பூஸ்ட் கொடுத்துருக்கானுங்க. என்ன இதோ தெரியல, பூஸ்ட்டாக ஆர்லிக்ஸ் என்ன கருமமோ தெரியல. நானும் பற்றி படிச்சு போகல, தெரியாமல் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஆஹா இவை யாருங்க, அங்கே பெருசாக மொரட்டாலாக பார்த்தோமே, அவனோட பையன் போல இருக்கு. பையனை சிசிய புள்ளியாக தெரில. இவனெல்லாம் நம்ம பெண்ணாய மாதிரி அடித்து பொழந்துருவோம். ஏய் சாவுடா 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 சாவுடா, அடுத்து அவங்ககிட்ட தான்டா போகிறேன். அப்பாடி செட்டாச்சு, போகலாமா. ஏய் எத்தனை பேரா வருவீங்க, ஒருத்தனை சாப்பிடுச்சு ரெண்டு பேர் வருவீங்களா, அநியாயமா இல்லை. இங்கே பாருங்களேன் இவங்களை அமுச்சு வச்சுட்டு அங்கே பாருங்க, அவன் ஆமாம் வேகத்தில் நடந்து போகிறான். பின்னாடி எங்கே போகிறான்னு தெரில, நம்ம இங்கே இருக்கோம். அதே மாதிரி இவனுங்க நிறைய போட்டு தள்ளிடுவோம். ஓகே அந்த எல்லோ கலர் இதுவை கலெக்ட் பண்ணால் நமக்கு வந்து கொஞ்சம் காம்போ மூவ்ஸ் அன்லாக் ஆகும். அதாவது வீடியோ ஸ்டார்டிங்கில் பவர் சொன்னால் அதை பற்றி காம்போ மூவ்ஸ் அதை பற்றி கலெக்ட் பண்ண சொல்கிறானுங்க. இவன் வேற அங்கே இருங்க, லேசரை போட்டே சாப்பிடுகிறான். டேடி அங்கெங்கடா போகிற, அப்பாடி செத்துப்போ, இங்கே எங்கேயும் பின்னாடி. ஏ எங்கே சொல்கிற நீ, அடிங்க சாவுங்கடா. எப்படியோ கோன்ட்டானுங்க. ஃபோர் ஆம்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மூவ் பண்ணலாம். இதை மூவ் பண்ணுவோம் நம்ம முதல்ல. இதுக்கு பார்த்தீங்கன்னா கேனல் போல்ட் வேணும்னு நினைக்கிறேன். கேனல் போல்ட் இருந்தால் மேலே போய் அந்த சூமோ ஸ்லாமர் கார்டு இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஞாபக சக்தி கரெக்டாக இருந்தால், ஏன்னா இந்த கேம் ஆல்ரெடி பல வருஷம் ஆகுதுங்க. ஸோ ஆமாம் கேனல் போல்ட் வேணும். இவனே பா கேன் கிராண்ட் பாய் பார்த்தீங்கன்னா சொல்கிறது கேனல் போல்ட் இருந்தால், நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே சூமோ ஸ்லாமர் கார்டு தான் இருக்குது. ஸோ ஓகே அதை நம்ம வேணால் திருப்பி வந்துக்கலாம் கேனல் போல்ட் அன்லாக் ஆனதுக்கப்புறமா. இப்போ இந்த பொந்துக்குள்ளே போவோம், இங்கே தான் வழி நினைக்கிறேன். இருங்க அதேமாதிரி ஆம்னிட்ரிக்ஸில் பேட்டரி காலியாக போகுது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி பண்ணும்போது. இந்த மாதிரி வேறு என்ன கேம் நம்ம சேனலில் போடலான்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லி போனேங்க. டே டே இங்கே நீங்களாம் மட்டும் எப்படா வரீங்க இவ்வளோ சீக்கிரம், ஐயோ யோயோ இருங்க இருங்க இருங்க. டே 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 நாங்கள் ஒரு அடி அடிச்சதுக்கு நான் சாவ போகிறேன். டே இறோ 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 லைஃப் வேறு இல்லைங்க, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். டே 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 இருங்கடா எனக்கு லைஃப் இல்லைடா, அதுக்குள்ளேயும் உங்களுக்கு முடிச்சிடணும். இந்த ஐயோ 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 ஒரு சொட்டு லைஃப் தான் இருக்குது, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். இன்னும் இவந்தா இவந்தா இவர்த்தான் ஒப்பாடி ஏதோ நமக்கு பவர் அன்லாக் ஆயிருங்க. எல்லோ கலர் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிட்ட போல இருக்கு. பாக்ஸு பாக்ஸு ட்ராயிங்கில் நமக்கு சொல்கிறாங்க. ஏ இருங்கடா இருங்கடா பாக்ஸ் பாக்ஸ் ட்ராயிங்கில் வேறு மாதிரி சூறாவளி காற்றா மாறுறான், சூறாவளி காற்று ஏற்படுத்துறாங்க. எக்ஸலேட்டர் மாதிரி ஃபோராம்ஸு பாக்ஸ் பாக்ஸ் ட்ராயிங்கில் கொடுத்தோன்னா எல்லாரையும் சாவடிச்சிட்டேன்னா என்னங்க வழியே காணும். டே வழி எங்கடா, இவனா பண்ணுறேன். டே என்னடா பண்ணுற, எங்க வெகிரி குச்சி நமக்கு வழி தராங்க, நல்லவன் தான் போல இருக்கேன், நமக்கு கொஞ்சம் வழியில் ஏற்பாடு பண்ணுறான். ஓகே இந்த இடத்துக்குலாம் நம்ம சேஃப்டிக்கு ஹீட் பிளஸ்டாகவே மாறலாமோ எனக்கு தோணுது. என்ன பல ஃபோராம்ஸ் வச்சு நான் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறேன்னா இங்கே வழியே காணும். ஓ நம்மளால் அங்கே உடச்சி நம்ம வழி ஏற்படுத்திட்டு இருக்கான் போல இருக்கு. இவன் நல்லவனா கெட்டவனா தெரியலையே, இருங்க இங்கே வந்துட்டோம். டே டே இங்கெல்லாம் நீங்கள் மட்டும் எப்படா வரீங்க, இருங்கடா உங்களுக்கு கோசம் ஒரு புது பவர் ஒன்று கொண்டு வந்திருக்கேன்டா, செத்துப்போ. ஆஹா குறி தவறிச்சே. டே 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 என்னடா சுத்துப்போடு லேசர் விடுறீங்க, டே இவனை பாருங்களேன் எங்கே விட்றானே, அட்டிங்க செத்துப்போ. இன்னும் எங்கே 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 சீக்கிரம் சாவுங்கடா. டே 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 பட்டக்ஸ்லாம் வந்து அடிக்கூடாதுடா, தப்புடா தப்புடா, முடிஞ்ச நேருக்கு நேரம் வாங்கடா, ஒரு பாறையை தூக்கி அடி ஒன்று ஒன்று ஒருத்தங்காளி செத்துப்போங்கடா. நாங்கள் வழியை காணோம். ஓ நம்மளால் அங்கே பாவம் இடித்து நம்ம கோசம் பார்த்தீங்க வழி ஏற்படுத்தின்னு இருக்கான் அந்த இடத்துல அந்த பச்சை கலர் மண்டையை. இவனுக்கு தொல்லை வேற தாங்க முடியல, பத்திரமா போய் சேர்ந்துருவோம். ஓகே வந்தாச்சு. இங்கே எங்கே இங்கேயும் வழியை காணும். ஓ இவனுக்கு போட்டுத்தல்னா அவன் நமக்கு வழி ஏற்படுத்துவான் போல இருக்கு. இவனுங்களா ஒரு ஆள் நடப்புறான் பாருங்க, அவன் அவனை சொல்லணும். டே டே போங்கடா அப்படி போங்கடா, இருங்க அதை பாரியத்துக்கு போட்டுருவோம். என்னங்க ஒரு அடி அடித்த பாதி லைஃப் போகுது, பார்க்க டம்மியாக இருந்தாலும் அதாவது ஆள் பார்க்க டம்மியாக இருந்தாலும் அடிக்கடி அடி ஒன்று ஒன்று இடி மாதிரி விழுதே. ஒரு அடி அடித்ததுக்கே பார்த்தீங்கன்னா பாதி லைஃப் போயிடுச்சுங்க. டே இறா அப்பா இது எனக்கு பொறுப்பவர், ஏதோ ஏதோ அமுக்குனே பறந்து போய் விட்டான். ஓகே நம்ம ஆள் பார்த்தா மறுபடியும் வழி ஏற்படுத்தி தான் வெண்ணாமல் இருக்கேன். பார்த்து லைஃப் இல்லை நமக்கு, லோடிங் அவள் தான். ஓகே வெயிட் பண்ணுவோம். டே சீக்கிரம் அதை போட்டு தொலைடா கீழே, எவ்வளோ நான் வெயிட் பண்ணுறது தான். போட்டாங்க நம்ம தாங்க கவனிக்கல, பையன் நல்லா டைமிங்கில் தான் இருக்கான். இருங்க என்னங்க ஜம்ப் பண்ணால் பாறையில மட்டும் மேலே உழுது. டே 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 பார்த்து போடுறான், என் மேலே கலர்லாம் போடுறேன், நமக்கு ஒரு லைஃப் வேறு இல்லை. எதுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பென்னா மாறிடலாமா, இல்லை இல்லை அதுக்கெல்லாம் டைமில் எங்களை போட்டு தள்ளிடுவோம் முதல்ல. இரு டேய் இங்கே என்னத்தான் எட்டி பார்க்குற, அங்கே பாருங்களேன் எதுவும் பொந்துக்குள்ளே எட்டி பார்க்குறா,
ஓ டே 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 வழி ஏற்பட்ட வேண்டியது அங்கடா இவன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவு இல்லைங்க இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து குத்தின் கிடக்குறாங்க ஐயோ அவனை பார்த்து கேப்பில் நம்மள லேசர் விட்டு களி பண்ணிட்டானுங்களே டே டே இருங்கடா 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 ஃபோராம்ஸ் ஃபோராம்ஸ் சாமாரிக்கிறேன் ஓகே இல்லைனா இவனை இப்படியே முடிச்சிடறேன் இவனுக்கெல்லாம் எதுக்கு ஃபோராம்ஸ் செத்துப்போ ஓகே இப்போ இவனுக்கு ஃபோராம்ஸ் உடைச்சது கரெக்ட் தான் அங்கே பாருங்க இவனுக்கு ஒரு கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவு இல்லை அங்கே போய் உடச்சி வழி ஏற்பட்டு சொன்னால் எம்மோடி என்னங்க கொஞ்சம் விட்டு தான் கீழே தள்ளி விட்டுருப்பான் ஏ என்னடா பார்க்குற போடா அப்படி இறா ஆ போயிட்டியா அது அந்த பயம் இருக்கணும் சீக்கிரம் சீக்கிரம் வழி ஏற்பட்டு ஓகே வந்தாச்சு இருங்க இங்கே இப்போ லைஃப்லாம் இருக்குது கொஞ்சம் ஏற்றி இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது ஓ நம்பாலும் வந்துட்டாங்க வெறித்தனமா வாடா தம்பி வழி ஏற்படுத்த கொடுத்து ரொம்ப நன்றிடா கொஞ்சம் எனக்கு அப்படியே விட்டா நான் பட்டு அப்படியே போயிடுவேன் என்னென்னா பண்ண போகிறேன் இங்கேயே வழி உருவாக்க போறியா இருங்க என்னமோ பண்ணுறான் இன்னங்க இருக்கிற வழியை உடச்சிட்டான் கரெக்டாக பழகிருப்பான் போல இருக்குது ரெண்டு பக்கமும் உடச்சி விட்டாமல் நடுவில் நிற்கிறேன் நம்ம நான் எதுவும் பட்டன் அமைக்கிட்ட போல இருக்கு மேலே அதான் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு லோடு தான் வருது ஓகே இவனை போட்டு தள்ளிட்டே போயிடுவோம் நீ உன்னை காலி பண்ணால் தான் வழி விடுவியா இறா டே டேய் என்னடா ஆளாளுக்கு நீங்கள் அடித்தா எனக்கு பாதி லைஃப் போகுது நான் அடித்தா உனக்கு லைஃபே போக மாட்டேன் இருங்கடா இருங்கடா ஓ இவனோட வீக்னஸ் இவன் கையா ஓகே ரைட்டு கையை தம்பி சீக்கிரம் 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 இந்த கை தானா ஏய் இப்போ அட்ரா 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 சீக்கிரம் அவன் அட்ரா பாக்ஸ் பாக்ஸ் ட்ராயிங்கில் அந்த ஸ்பெஷல் பவர் யூஸ் பண்ணிடலாமா பேசாமல் இப்போ எந்த கை வைக்க போகிறான்னு தெரியலையே இருங்க கழுத்துக்கு அடிச்சு பார்ப்போம் நாங்கள் கல் உருண்டு போய் கீழே விழுது அப்பாடி கையை வச்சுட்டான் ஸோ அந்த எல்லோ நம்ம பிளாக் பண்ணால் பார்த்தீங்கன்னா நம்மளை எதுவும் பண்ண முடியல ஓகே நல்லா தாங்க போகுது லைஃபு டே டே எல்வோ நான் முக்காமல் விட்டுட்டேனே மண்டையிலேயே போட்டான் சீக்கிரம் 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 அடி வாங்கடா அடிங்கு என்னடா ஐயோ சீக்கிரம் 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 இவன் வீக்னஸ் பற்றி இவன் கையுது அப்பாடி பட்டனை கரெக்டாக அமைக்கிட்டாங்க பாக்ஸ் பாக்ஸ் ட்ரையாங்கிள் ஆமாம் இப்போ சொல்கிறானுங்க பாருங்க எல்லோ நம்ம நான் பிளாக் பண்ணுவானு இவ்வளோ லைஃப் போனதுக்கப்புறம் நானே கண்டுபிடிச்சிட்டே போங்கடா அப்படி டே என்னடா பண்ணுற ஃபோர்ஸ் கொடுக்காதரா கையை வச்சுட்டான் சீக்கிரம்டா ஆஹா மங்கிட்டாங்க நம்ம ஆளி என்ன பண்ணோம் பெண்ணா மாதிரி கிட்ட போய் ஓ கொடுக்குறோமா ஓகே ஓ ஓ ஓ என்ன பண்ணோம் ஈட் பிளாஸை வச்சு பார்த்தீங்கன்னா கையை கொடுத்துட்டான் ட்ரையாங்கிள் கரெக்டாக அமைக்கிட்டேன் போய் பாரு கையை ஃபயரை வச்சு கையை உடச்சிட்டாங்க நம்மளால இல்லை பண்ண முடியலான இவனே இப்படி பண்ணுறான் ரைட்டு இப்போ என்னங்கப்பா திருப்பி கையை வச்சுட்டான் என்னங்க ஒரு அடிக்கே சாஞ்சிட்டான் போடு வேறு மாதிரி ஆஹா ஆஹா ஐயோ லைஃப் இல்லையே லைஃப் இல்லையே சாவ போகிற இடே டே எங்கடா ஃபயர் விட்றான் அவன் நெஞ்சில் விட்றான் அதான் அவனோட இதயம் போல இருக்கு ஸோ அந்த மிஷின் மாதிரி இருக்குது அவன் இதயம் போல இருக்கு ஓ அங்கே அடித்த ஓ இங்கே அடித்த சாருக்கு வீக் பாயிண்ட் போல இருக்கு முதல்ல அப்படி இந்த இடத்துக்கு கலி பண்ணுவோம் ஆஹா ரெண்டு கை வச்சுட்டான் நல்ல வேலை பிளாக் பண்ணவே பொழைச்சேன் இல்லைனா நம்ம கதையை முடிச்சு விட்டுருப்போம் இந்த கையை இதே அடிக்கலாங்க எதுவுமே உடச்ச கை தான் இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் அடி நல்லாவே விழும் என்னடா பண்ணுற ஏதோ ஃபன் பண்ணுறான் நம்ம ஆள் என்ன என்ன பண்ணுறான் எனக்கு வந்து தெரியல அந்த இதயத்திலே நம்ம பார்த்தீங்கன்னா அடிப்போம் ஸோ இதுதான் நம்ம டார்கெட் இது ஆர்க் ரியாக்டர் மாதிரி இருக்குது ஆஹா ஐயோ சார்ஜ் போயிச்சுங்க டே டே இதுனா நேரம் கட்ட நேரத்தில் காலவரி விடுது டே தம்பி இருறா ஆம்டெக்ஸ் சார்ஜ் ஆகட்டும்னு நல்ல வேலை ஃபோராம்ஸ் வந்து தான் சீக்கிரம் சீக்கிரம் கையை வை ஆஹா கையை வச்சேன் ஆனால் நான் ஒழுங்காக அடிக்கலை டே சீக்கிரம்டா இவனுக்கு வேறு லைஃப் போக மாட்டேங்குது நான் அடித்தாப்பா அவனுக்கு லைஃபே போக மாட்டேங்குது அவன் அடித்தா நான் செத்துடுறேன் என்னங்க நான் இது ஓகே அந்த இதயத்தில் அடித்தா லைஃப் கொஞ்சம் நல்லாவே போகுது மங்கிட்டான் திருப்பி நான் பெண்ணு ஓ ஓ இப்போ ஃபோராம்ஸா பாக்ஸு கரெக்டாக அமைக்கிட்டேன் அடுத்து வேறு என்ன அவ்வளோதானா என்னங்க ரெண்டுக்கு விரலில் ஜாயின் பண்ணால் எலக்ட்ரிக் ஷாக் அடிச்ச மாதிரி ஆகிட்டான் இப்போ அந்த ஆர்க் ரியாக்டராக தான் நெஞ்சில் இருக்கிறது நல்லா திருதுங்க இருங்க இப்போ அதுக்கு மேலே பாறையை தூக்கிப்படி அவனை காலி பண்ணுவோம் இறா 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 அதுதான்டா அவனோட வீக்னஸ் எனக்கு தெரிஞ்சிச்சுடா ஐயோ ஐயோ ஏய் இவன் என்னங்க அங்கங்கே போய் அடிக்கிறாட்டே இங்கே வந்துடுறா அவன் ஏதோ புதுசு புதுசாக ட்ரை பண்ணுறான்டா அவன் ஏய் என்னடா பண்ணுறான் இவன் ஒருத்த தெரிஞ்ச மூவி வச்சுன்னு உனக்கு சமாளிக்க முடியல பரவாயில்ல இப்போ போய் பாறை விழுது கரெக்டாக அது ஒரு பாறைக்கு என்னப்பா மயங்குறீங்க அட்டிங் பிளாக் பண்ணிட்டேன் பரவாயில்லங்க அந்த பிளாக் பண்ணுறதுனால வேலை செய்யுது ஓகே அந்த நெஞ்சில் தூக்கி தூக்கி அடித்தா பார்த்தீங்கன்னா டே டே இப்போ என்னங்க கண்ட்ரோல் இல்லாமல் போகிறான் நேரம் கட்ட நேரத்தில் பிளாக்லாம் பண்ணிக்கினு ஓகே பிளாக் பண்ணிட்டோம் கரெக்டாக ஸோ இன்னும் மூஞ்சை கட்டுறேன் மூஞ்சிலே தூக்கி அடி வேறு மாதிரி ஓ இப்போ நெஞ்சிக்கிட்டே போய் ஓ கொடுக்குறோமா ஓ கொடுத்துட்டேன் இப்போ என்ன ஓ ஓ திருப்பி கொடுத்துட்டேன் பாக்ஸு அடுத்து என்னங்க ட்ரையாங்கிள் ஓகே இப்போ என்ன பண்ணோம் ஓ வந்து விட்டு விட்டு அமுக்கணும் விட்டு விட்டு அமுக்கணுன்னே வா கையோட பிடிங்கிட்டாங்க பிடிங்கிட்டு என்ன பண்ண போகிறான் வேறு மாதிரி மூஞ்சிலே பார்த்தீங்கன்னா தூக்கி அடிச்சிட்டான் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இவன் கதையை நம்ம வந்து முடிச்சிட்டோம் இதோட இந்த லெவலில் முடியுதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் இதை நம்ம வந்து பார்ட் ஒன் கேம் பிளேயை முடிச்சிக்கலாம் என்னது ரேங்க் பியா அடப்பாவிங்களா உயிரை பணி வச்சு அவனை போட்டுத்தெல்லாம் ரேங்க் பி கொடுத்துருக்கானுங்க ஏதோ கிறிஸ்டல் கிடச்சிருக்குங்க இருங்க இது ஏதோ ஆம்னிட்ரிக்ஸோட பீஸ் போல் இருக்குது நமக்கு ஸ்டார்டிங்கில் குசுமே ஒன்று ஆட்டியை போட்டு போச்சுல அதில் இதோ இதோ ஒன்று போல் இருக்குது ஸோ நம்மளோட கிராண்ட் பா குண என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஆம்னிட்ரிக்ஸோட கிறிஸ்டலை யூஸ் பண்ணி தான் இந்த ரோபோட் வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்திருக்கு இதெல்லாம் எதாச்சியே நடக்கிற மாதிரி இல்லையே இதெல்லாம் யார் பண்ணுறாங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் பெண் வந்து கை கலெக்ஷன் சும்மா இல்லாமல் ஆம்னிட்ரிக்ஸை நோண்டின்னு இருக்க போது ஏதோ ஏலியன் பற்றி அன்லாக் இருக்குது கிறிஸ்டல் கிடச்சிருந்த கிறிஸ்டனெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏலியன் வந்து கிடச்சிருக்கு என்ன ஏலியனுங்க இது வாவ் எக்ஸலரேட் கிடச்சிருச்சு ஸோ ஓகேங்க இதோட பார்த்தீங்கன்னா இந்த கேம் பிளே நம்ம வந்து முடிச்சிக்கலாம் பார்ட் டூவில் நம்ம அப்பப்போ கண்டினியூ பண்ணலாம் இந்த மாதிரி வேறு என்ன கேம் நம்ம சேனலில் போகலாம் மறக்காம கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள் இந்த விட பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணக்கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படியே ஷேர் தட்டி விட்டுருங்க இந்த கேம் பேத்துற உங்களோட மெமரிஸும் மறக்காம கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள் டேக் கேர் பை கைஸ்